மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடக்கமாக இருப்பது தென்கைலாயம் என்று சொல்லுகின்ற வெள்ளிங்கிரி. இந்த மலையிலே உற்பத்தியாகி கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் வழியாக பயணித்து கரூரிலே காவிரியோடு கலப்பது காஞ்சிமா நதி என்று சொல்லுகின்ற நொய்யலாறு. அப்படி பல்வேறு இடங்களிலே வேளாண் தொழிலெல்லாம் செழுமையுடையதாக மாற்றி அது காவிரியிலே ஒரு காலத்திலே கலந்தது. வற்றாத ஜீவநதியாக போற்றப்பட்ட அந்த ஆறு இப்பொழுது அது சுருங்கி ஆண்டிற்கு ஓரிரு மாதங்கள் மட்டும்தான் அந்த ஆற்றிலே தண்ணீர் செல்வதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் தீதும் நன்றும் பிறதாரவாரா என்று சொல்வது போல இந்த நதியானது இன்று மாசுபட்டதற்கு காரணம் ஒவ்வொரு மக்களும் அதை புனிதமாக பார்க்காமல் அதை மாசுபடுத்தியிருக்கின்றார். சாக்கடைகளும் சாயக்கழிப்பிடங்களும் அதிலே கலப்பதன் காரணமாக அது தன்னுடைய தன்மையை இழந்து அது முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றது. அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக நொய்யல் அறக்கட்டளை என்று சொல்கின்ற அறக்கட்டளையானது இப்பொழுது கோவையிலே பேரூராதீன் அவருடைய சீரிய தலைமையிலே தொடங்கப்பட்டு ஒரு சிறந்த முறையிலே நொய்யலாறு விழா எடுக்கப்பட்டது. ஒரு கை தட்டினால் ஓசை வராது என்பது போல அதை மீட்டுருவாக்குகின்ற பணியிலே ஒவ்வொரு கரங்களும் இணைய வேண்டும் என்பதுதான் நொய்யலாறு அறக்கட்டளையினுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நல்ல திட்டத்திலே அனைவரும் இணைந்து ஒன்றுபட்டு உழைத்தால் அது மேம்படும் என்பதற்கு பல சான்றுகளெல்லாம் உண்டு. அந்த வகையிலே நாம் முன்னுதாரணமாக இருந்து இந்த நதியை மீட்பதற்கு எல்லாரும் ஒருங்கிணைப்போவாமா?